அவர்கள் இந்த நூலிலே சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்கள் வாசிக்க வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும், உங்கள் வீட்டிலே இந்த நூலுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும். உங்கள் எதிர்கால சந்ததியினர் இலங்கை ஒலிபரப்புத்துறை எவ்வாறு இருந்தது என்பதை அவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். எமது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய குறை இருக்கிறது, வரலாற்று பதிவுகள் அதிகமாக இல்லை. வரலாற்று பதிவுகள் சரியாக செய்யப்படாத காரணத்தினால் மகாவம்சம் போன்ற நூல்கள் எல்லாமே மிகவும் மிகவும் காத்திரமான நூல்கள் என்று அறியப்படுகின்ற காலம் இதுவாகும். ஆகவே அத்தகைய ஒரு குறை நேரக்கூடாது என்பதற்காக இலங்கை ஒலிபரப்பு துறை அதன் நூற்றாண்டு கொண்டாட்டத்தை அடுத்த வருடம் கொண்டாடவிருக்கின்ற வேளையிலே நான் எனது சொந்த பணத்தை செலவழித்து எனது சேமிப்பை இதிலே போட்டு இந்த நூலை உருவாக்கி இருக்கிறேன். நான் வருமானம் பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, இந்த நூல் மூலம் ஒரு காலத்திலே இலங்கை ஒலிபரப்புத்துறை எவ்வாறு இருந்தது என்பதை உங்கள் சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒலிபரப்பு பல்வேறு வடிவங்களை எடுத்து இப்பொழுது வித்தியாசமான ஒரு போக்கிலே உலக நாடுகளிலே சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன விடயம் ஒலிபரப்பை பொறுத்தவரையிலே அதன் முக்கிய நோக்கம் என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு அளித்தல். பொழுதுபோக்கு ஊடாக கல்வி, சுகாதாரம், அரசியல், பொருளாதாரம் என்ற பல்வேறு விடயங்கள் தேசிய ஒலிபரப்பு நிலையங்களிலே இடம்பெறும். ஆனால் தற்பொழுது அதை என்டர்டெயின்மெண்ட் மூலம்தான் அறிவிப்பாளர் வழங்குவார். என்டர்டெயின்மெண்ட் என்றால் மகள் வலிக்கை, பேராசிரியர் சிவத்தம்பியை கண்ட சொல், அது பொழுதுபோக்கு அல்ல, அது மகள் வலிக்கை என்பதாகும். மகள் வலிக்கையில் மிக முக்கியமாக இடம்பெறுவது அறிவிப்புகள் செய்தல், அறிவிப்புகள் நிகழ்த்துதல். ஆனால் தற்பொழுது அந்த அடிப்படை போக்கே மாறிவிட்டது. அதாவது அறிவிப்புகள் என்பது சட்டிங் என்று மாறிவிட்டது, அதாவது அளவலாவதல் என்று வந்துவிட்டது. ஆகவே ஒலிபரப்பின் அடிப்படை தன்மையே மாறி இருக்கின்ற காலத்திலே ஒரு காலத்திலே ஒலிபரப்பு எவ்வாறு இருந்தது என்பதை நான் தற்போதைய ஒலிபரப்பை குறை சொல்ல வரவில்லை. ஒரு காலத்திலே ஒலிபரப்பு எவ்வாறு செய்யப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு அர்ப்பண சிந்தையோடும் ஒலிபரப்பாளர்கள் எவ்வாறு பாடுபட்டார்கள் என்பது பற்றியெல்லாம் இந்த நூலிலே நான் கூறியிருக்கின்றேன். 1989 நல்லூர் கந்தனுக்கு தேரோட்டம். ஆனால் நல்லூர் வீதிக்கு சென்று நல்லூர் கந்தனை வழிபட முடியாத ஒரு கொடூரமான போர்க்கால கட்டம். ஒருபுறம் தமிழீழ விடுதலை புலிகள், ஒருபுறம் ஸ்ரீலங்கா இராணுவம், ஒருபுறம் சமாதான படை என்ற பெயரிலே வந்த இந்திய படை. அந்த கட்டத்திலே எமது உயிரையும் துச்சம் என மதித்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுகின்ற காலத்திலே நாங்கள் இராணுவ விமானங்களில், விமானப்படை விமானங்களில் எங்கள் ஒலிபரப்பாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் எல்லோருமே நாங்கள் அந்த விமானத்திற்குள் கைத்தை பிடித்துக் கொண்டுதான் இருப்போம். அங்கே கதிரைகள் கூட இருப்பதற்கு இருக்காது. அந்த ஒரு ஒரு தடவை சோக்கல்லோ சண்முகநாதன் அவர்கள் பயந்திருக்கிறார்கள். ஒரு தடவை அந்த விமானம் போய் பலாலி விமானத்திலே இறங்குற கட்டத்திலே திடீரென மேலே எழுப்பி அனுராதபுரத்திலே போய் இறங்கியது. ஏனென்றால் அங்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலை நிலவியது. இந்த காலகட்டத்திலே நாங்கள் நல்லூர் கந்தனின் தேரோட்டத்தை ஜெனரேட்டர் வசதியோடு மெயின் எலக்ட்ரிசிட்டி இல்லாத சமயத்திலே நாங்கள் எவ்வாறு நடத்தினோம் என்பது பற்றியெல்லாம் எழுதியிருக்கின்றேன். அது பற்றியெல்லாம் நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் நான் இன்விடேஷன்ஸ் கொடுக்கின்ற காலகட்டத்திலே உங்களோடு நான் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கின்றேன், நான் நல்லூர் கந்தனிடமே கேட்டிருக்கிறேன், நல்லூர் கந்தனே நிந்தனுக்கு நினைவிருக்கிறதா, நடத்தி காட்டினோமே உங்கள் தேரோட்ட அஞ்சலி என்று அவனோடு நான் பேசியிருக்கிறேன் இந்த புத்தகத்திலே. இன்னும் ஒன்றை இந்த உற்சாகமான விலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பாப்பரசர் இரண்டாவது அரளப்பர் சின்னப்பர் 1995
இலங்கைக்கு புனித பயணம் ஒன்றை மேற்கொண்டார். யோசப் வாஸ் அடிகளாரை புனிதராக திருநிலைப்படுத்துவதற்கு அவர் வருகை தந்தார். அப்போது நேர்முக வர்ணனைக்கு நான் தான் பொறுப்பாக இருந்தேன். அந்த நேர்முக வர்ணனைகளை நான் சில வருடங்களுக்கு முன்னர் செந்தாமரை பத்திரிகையிலே இங்கே எழுதினேன். அந்த செந்தாமரை பத்திரிகை கட்டுரைகளை எனது நண்பர் சார்லஸ் மரியநாயகம் அவர்கள் வத்திக்கானுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். தனக்கு தெரிந்த அந்த ஃபாதர்ஸ் வட்டாரத்தின் ஊடாக அங்கு அனுப்பியிருந்தார். இந்த நூலிலே எனது அருமை நண்பர்களே, உறவினர்களே, பெருமையோடு கூறுகின்றேன், வத்திக்கானில் இருந்து ஒரு வாழ்த்து செய்தி வந்தது. அந்த வாழ்த்து செய்தியில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இடம் பெற்றிருக்கிறது. ஃபாதர் சந்திரகாந்தன் அடிகளார் அவர்கள் அதை மொழிபெயர்த்தார்கள். சரியான ஒருவர் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் டொரண்டோ பல்கலைக்கழக இறையியல் பீட பேராசிரியரை அணுகினேன். ஏன்னா மொழிபெயர்ப்பு என்பது முக்கியம், அதிலே ஒரு சிறுபடையும் வரக்கூடாது. அது வத்திக்கானிலிருந்து வந்ததும் நாங்கள் கை வைப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இப்படியாக பேசிக் கொண்டு போகலாம். உங்களுக்கும் சனிக்கிழமை எத்தனையோ பணிகள் காத்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் இப்பொழுது முதன்மை பிரதிகளை நாங்கள் வழங்குகிறோம். எனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனது வீட்டிலே நான் ஆட்களை கண்டால் கொஞ்சம் கூடுதலாக பேசிவிடுவேன், கவனம் என்று எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தார்கள். நீங்கள் எல்லோரும் என் விருப்பத்துக்கு உட்பட்டவர்கள். டாக்டர் மயசன் அவர்களை நான் இங்கே காணுகின்றேன். டாக்டர், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். புகானந்த ரவீந்திரன், டாக்டர் வரகுடன், எல்லோரும் இங்கே இருக்கிறீர்கள். நான் ஒவ்வொருவரையும் பேர் குறிப்பிட்டு அழைக்க வேண்டிய பெருமைக்குரியவர்கள் நீங்கள். கலைத்துறை, ஊடகத்துறை என பல்வேறு துறைகளில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். நான் அழைத்தேன் என்பதற்காக, எனக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக, எழுத்தாளர் இணையத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்களை வைத்து நான் கூடுதலாக என்ன பேசிக் கொண்டு போவது அவ்வளவு நல்லதல்ல என்ற அடிப்படையிலே நான் இப்பொழுது முதன்மை பிரதிகளை வழங்குகின்றேன். கனடா தமிழ் எழுத்தாளர் இணைய தலைவர் பல்கலை வித்தகர் அவனி சுரேஷ் அவர்களை உங்களை நான் அழைக்கின்றேன். அடுத்து ஈகை நிறுவன தலைவர் மருத்துவர் வடிவேலு சாந்தகுமார் அவர்களை எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர், பண்பில் சிறந்தவர், ஈகை நிறுவன தலைவர், சமூக தொண்டு ஆற்றுவதற்கென்றே தனது மருத்துவ பணிகளை மேற்கொண்டு வருபவர் டாக்டர் வடிவேலு சாந்தகுமார் அவர்களே, உங்களுக்கு இந்த பிரதியை நான் ஒப்படைப்பதிலே அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன்.